நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். முத்துக்காலத்தி தெருவில் உள்ள முத்து விநாயகர் துணை, தேம்பாடி அம்மன் துணை, ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் துணை, அங்காள முருகன் துணை, ஆனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் துணை, இந்திரா துணை. பிளவ வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி 27/7/2021 செவ்வாய்க்கிழமை. இன்று தேய்பிறை மகா சங்கடகர சதுர்த்தியாகும். விநாயகர் பிறந்த நாளாகும். சூரிய உதயம் காலை 6:04, சூரிய அஸ்தமனம் மாலை 6:34, சதய நட்சத்திரம் இன்று பகல் 1:41 வரை உள்ளது. பின்னர் புரட்டாதி நட்சத்திரம். தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி மறுநாள் காலை 5:44 வரை உள்ளது. மரணயோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. ஏற்கனவே ஆடி மாதம் புதிய வேலைகளை துவங்கக்கூடாது. மரணயோகம் இருப்பதால் நீங்கள் வேறு எந்த ஒரு செயலையும் செய்ய இன்று ஆரம்பிக்கக்கூடாது. பவ பால என்பது கரணமாகும். சந்திராசிரமம் இன்று பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம் கடகராசியில் வருகிறது. கடகராசிக்காரர்கள் சந்திராசிரமம் நடந்து கொண்டிருப்பதால் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் வண்டி வாகனம் செல்லும் பொழுது யாரிடமும் வீண் வாக்குவாதம் வேண்டாம். அப்படி வீண் வாக்குவாதம் செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இந்த சந்திராஷ்டிரமத்தினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் வெளியே செல்லும் காரியத்தில் வெற்றியடைய வேண்டுமானால் நீங்கள் சந்திரனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அதாவது பச்சரிசி வெள்ளை துணி வாங்கி கொடுத்து, வெற்றிலைப்பாக்கு தாம்பூலம் கொடுத்து அர்ச்சனை செய்து விட்டு நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். அல்லது பசுவிற்கு அகத்திக்கீரை பச்சரிசி வெள்ளம் அருகம்புல் கொடுத்து வணங்கி விட்டு செல்ல வேண்டும். அதுவும் இல்லையில் பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு நீங்கள் வெளியே செல்லும் பொழுது சந்திராஷ்டிரமத்தினால் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற சகல விதமான பிரச்சனைகளும் வராமல் நீங்கள் செல்லும் காரியத்தில் வெற்றியோடு திரும்பலாம். ராகுகாலம் பிற்பகல் 3:04 வரை உள்ளது. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை உள்ளது. குளிகை காலம் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை உள்ளது. நல்ல நேரம் காலையில் 7:45 முதல் 8:45 வரை உள்ளது. மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்றைய நாள் சிறப்பு ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் கவனமாக மனசில் ஏற்றிக்கணும். இன்று வந்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை விநாயகர் பிறந்த சங்கடகர சதுர்த்தி திதி. இந்த சங்கடகர சதுர்த்தி விநாயகர் பிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை வருவது ஒரு சிறப்பு. இது நீண்ட வாரத்துக்கு அப்புறம் மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பு வரும். இது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இன்றைக்கி நான் சொல்ல போகிறத நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்கணும். அதாவது என்னென்னா, செவ்வாய் பகவான் வந்து விநாயகர் பெருமான்கிட்ட போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். என்னை எல்லாரும் தோஷங்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ண முடியும், எங்கள் அம்மா வந்து என்னை பெற்றுட்டு பூமியில் போட்டு போயிட்டாங்க, யாருன்னே தெரியாமல் நான் வளர்கிறேன், அப்படி வளர்கிறதுனால பூமிக்கு சொந்தக்காரனாகவும் வண்டி வாகனத்துக்கு சொந்தக்காரனாகவும் நான் ஆயிட்டேன். நான் வந்து 6, 8, 12, 4 லக்னம் ராசியில் இருக்கும்போது என்னை தோஷம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது, ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இதுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, நீ தான் விநாயகரை ஏதாவது ஒரு உபாயம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ விநாயகர் பெருமான் சொல்கிறாரு, நீ வருத்தப்படாத செவ்வாய் பகவானே, நான் பிறந்த சதுர்த்தி திதியான என்னுடைய பிறந்த திதியான சதுர்த்தி அன்று என்னைக்கு செவ்வாய்க்கிழமை உனக்குரிய நாளான செவ்வாய்க்கிழமை வருகிறதோ அன்று வடக்கு முகம் பார்த்து நான் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் எனக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து என்னை குளிர வைக்க சொல். நான் உன்னால் ஏற்படக்கூடிய பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், திருமண தடை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், குழந்தை இல்லாத பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன் என்று விநாயகர் பெருமான் செவ்வாய் பகவானுக்கு வரம் தந்துள்ளார். எனவே ஒவ்வொரு மனிதர்களும் இதை கவனமாக கேட்டுக்கொண்டு
செவ்வாயினால் ஏற்படக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளிலிருந்தும் வெளியேற வேண்டுமானால், செவ்வாய் தோஷத்திலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டுமானால், அடியேன் சொன்ன செவ்வாய்க்கிழமையான செவ்வாய் பகவான்குரிய நாளான இன்று சதுர்த்தி திதியான விநாயகர் பிறந்த இந்த திதி என்று செவ்வாய் பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். இல்லையெல் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து இந்த தோஷத்திலிருந்தும் இந்த பிடியிலிருந்தும் வெளியேறி எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இந்த பரிகாரத்தை சொல்லுகின்றேன், சொல்லி பதிவிடுகிறேன். தயவுசெய்து இதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் இதை கடைபிடிங்கள். பாரசூளை வடக்கு வடமேற்கு காலை 10:22 வரை உள்ளது. அப்படி 10:22 ஏதாவது ஒரு காரியம் செய்வதற்காக நாம் வெளியே செல்லும் பொழுது இந்த காரிய தடைகளாம் நீக்கி வெற்றி உண்டாவதற்காக பால் அறிந்து விட்டு செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது உங்களுடைய காரியங்கள் தடையின்றி நடந்து வெற்றியை தரும். மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் ரெண்டு நாளும் இன்று உள்ளது. மேல் நோக்கு நாளாக இருந்தாலும் கீழ் நோக்கு நாளாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் இன்று புதிய தொழில் ஆரம்பிக்கவோ புதிய வீட்டிற்கு குடிபோகவோ இல்லை புதிய வீடு வாங்கவோ விற்கவோ எதுவுமே செய்யக்கூடாது. ஆனால் விவசாயம் செய்பவர்கள் மட்டும் பூமிக்கு மேலே விளையக்கூடிய பயிர்களையும் பூமிக்கு கீழே விளையக்கூடிய பயிர்களையும் கிழங்கு வகை பயிர்களையும் ஆறு ஏரி குளம் கேணி கிணறு நெற்களஞ்சியம் இதை போன்ற விஷயங்களை விவசாயிகள் மட்டும் செய்து கொள்ளலாம். மற்ற யாரும் இன்று புதிதாக எதையும் ஆரம்பிக்க வேண்டாம். ஏற்கனவே ஆரம்பித்த வேலைகளை தொடர்ந்து செய்யும் பொழுது இன்று நமக்கு வெற்றியே கிடைக்கும். நல்ல நேரத்தில் மட்டும் நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது இல்லை. குளிகை நேரத்திலும் நீங்கள் நல்ல விஷயத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அது வெற்றியை தரும். ஆனால் குளிகை நேரம் காலபைரவருக்குரிய நேரம். அந்த காலபைரவருக்கு பூசணிக்காயிலோ அல்லது தேங்காயிலோ இழுப்பெண்ணெய் ஊற்றி நமக்கு எத்தனை வயது ஆகிறதோ அத்தனை மிளகை எடுத்து சிவப்பு துணியில் திரியாக்கி அதில் இழுப்ப எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி ஒவ்வொரு குளிகை நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் காலபைரவளை இப்படி வணங்கி அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணம் வெற்றியடையும். கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறும். அது மட்டுமின்றி ஒவ்வொரு குளிகை நேரத்திலும் செய்யலாம் என்று சொன்னேன். ஆனால் 48 நாள் தொடர்ந்து இந்த குளிகை நேரத்தில் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வைத்து காலபைரவுக்கு அர்ச்சனை செய்ய வணங்கி வாருங்கள். உங்களுக்கு நன்மையே நடக்கும். நன்றி வணக்கம். இன்று விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.